Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. சிறுகதையின் பெயர் சென்ற வாரம். சென்ற வாரம் ஒன்று. அந்த பெண் தன் உடைகளை கழற்ற வெட்கப்பட்டாள். புதிதான வெட்கம். நேற்று அவள் பிறந்த மேனியாக பாத்ரூமுக்கு ஓடிய போது அப்பா பார்த்து ஷேம் ஷேம் சொன்னது ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே பாத்ரூமுக்குள் சென்று கதவை எட்டி தாளிட்டு கொண்டு அப்புறம்தான் தன் உடைகளை களைந்தாள். தடால் தடால் என்று இறைச்சலாக தன் மேனியில் வெந்நீர் இறைத்து கொண்டு ஒரே இடத்தில் சோப்பு தேய்த்து கொண்டு மறுபடி வெந்நீர் இறைத்து கொண்டு உடம்பை துண்டால் துடைத்து மூடிக்கொண்டு வெளியே வந்தாள். அழகான 8 வயது பெண். நனைந்த புருவங்கள், வட்டமான முகம், சின்ன சின்ன உதடுகள், புதிய இரத்த உதடுகள், புதிய இரத்த கன்னங்கள். இவளுக்கு பரதநாட்டியம் சொல்லிக் கொடுத்து அரங்கேற்ற வைத்து பட வேண்டியவர் கண்களில் பட்டுவிட்டால் 15 வயதுக்குள் சினிமாவில் சேர்த்து கொண்டு விடுவார்கள். நான் சொல்லவில்லை, அவள் அப்பா. அவளுக்கு டான்ஸ் பிடிக்காது. பக்கத்து வீட்டு லீலாவுடன் மாடிக்கு சென்று டிராமா விளையாட்டு விளையாடுவாள். அந்த டிராமாவில் அவள் சில சமயம் ஸ்கூல் டீச்சர், சில சமயம் ஸ்னோ ஒயிட் என்னும் ராஜகுமாரி. அம்மா குளிச்சாச்சு என்றாள். தன் பள்ளி யூனிஃபார்மை தானே தான் போட்டுக்கொள்வேன் என்று பிடிவாதித்தாள். போட்டுக்கொண்டாள். முகத்தில் திட்டுத்திட்டாக பவுடரை அப்பிக்கொண்டு வெளியே வந்தாள். என்னடி இது வேஷம்? அவசரமாக பாக்கியிருந்த வீட்டு பாடத்தை எழுதி முடித்தாள். ரப்பர் இல்லாததால் சில இடங்களில் எச்சிலால் அழித்தாள். தன் புத்தகங்களை அடுக்கி கொண்டாள். ஒரே முழுங்கில் கொடுத்த பாலை குடித்துவிட்டு மூச்சு வாங்கினாள். முட்டை கலந்திருந்தது பாலில். உவ்வே, அம்மா போயிட்டு வரேன், அப்பா போயிட்டு வரேன். மிஷின் போல அப்பாவிடம் கன்னத்தை காட்டினால் அங்கே ஒரு முத்த முத்திரை விழுந்தது. ரொம்ப வாசனடி, போயிட்டு வரேன், கதவை சாத்திக்கோ என்று சொல்லிவிட்டு ஒரே ஓட்டம். அவள் போவதை ஜன்னல் வழியாக தந்தையும் தாயும் பார்த்து ரசித்தார்கள். 8 வயசுக்கு உசந்துடுச்சு என்றாள் தாய். ப்ராவிடன்ட் ஃபண்டில் கான்ட்ரிபியூஷனை ஜாஸ்தியாக்க வேண்டும் என்று யோசித்தார் தந்தை. 2. வாசலில் நுழையும் மண் ஒரு தடவை தன் சட்டையை உதறிக்கொண்டு தலையை விரல்களால் வாரிக்கொண்டு சற்று ஸ்டைல் பண்ணி கொண்டான். கதவை தட்டினான். சிறிது நேரம் கழித்து கதவு திறந்தாலும் அவனுள் திடீரென்று இன்பம் பிரவகித்தது. அவன் கன்னங்கள் சிவந்தன. வா என்றாள். அவள் தான் காரணம். ராமு இல்லையா? இல்லை, கிரிக்கெட் ஆட போயிருக்கான். அவள் அவனை விட பெரியவள். இதுவரை பார்த்திராத சாரி அணிந்திருந்தாள். கையில் இங்கிலீஷ் பத்திரிகை வைத்திருந்தாள். அவனை பார்த்து சிரித்தாள். என்ன வேணும் என்றாள். ஹிந்து பேப்பரை அப்பா கொடுத்துட்டு எக்ஸ்பிரஸ் வாங்கிட்டு வர சொன்னார். உன் கையில் எக்ஸ்பிரஸ் தானே இருக்கு? அவன் பார்த்து கொண்டார். சாரி, மாற்றி சொல்லிட்டேன், ஹிந்து தான் வேணும். ஹேமமாலினி மாதிரி இருக்கிறாள். அவள் உள்ளே சென்றாள். அவள் முதுகுப்புறத்தில் பட்டன்கள் இருந்தன. ரமேஷ் இங்கே கொஞ்சம் வாயே. என்ன? இந்த பட்டனை கொஞ்சம் போட்டு விட. ஏ, கூச்சப்படாது, இப்போ யாரும் இல்லை வீட்டில். அவன் மெதுவாக பட்டன்களை மனசில் போடுமுன் அவள் ஹிந்து பேப்பருடன் வந்து விட்டாள். மாமா இல்லையா என்று கேட்டான். அப்பாவா? ஆஃபீஸ்லேருந்து இன்னும் வரல. ஏன், உனக்கு அப்பாவை பார்க்கணுமா? இல்லை, சும்மா கேட்டேன். ஏன், கிரிக்கெட்லாம் விளையாடுறது இல்லையா? இல்லை, புக்ஸ் படிப்பேன். ஓஹோ, இந்த ரேடியோ புதுசா? இல்லையா, ரொம்ப நாளாக இருக்கேன், பார்த்தா புதுசு மாதிரியே தெரியுது. மென்று விழுங்கி கொண்டு சாரி, நல்லாயிருக்கு என்று சொல்லிவிட்டான். அப்படியா, தேங்க்ஸ். அவ்வளோ போவதற்காக காத்திருந்தாள். ஏதாவது வேலை இருக்கா? நான் கடத்திர பக்கம் போகலான் இருக்கேன். அவள் யோசித்தாள். எங்கடவா என்றாள். மாடிப்படி ஏறி சென்றாள். அவன் அவளை பின்தொடர்ந்து சென்றான். எண்ணங்கள் முன் தொடர்ந்தன. வா என்றாள். அறையில் சித்தமான படுக்கை ஒன்று இருந்தது. சங்கோச்சப்படாதே, உட்காரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து புஸ்தகம் வாசிக்கலாம் என்றாள். இந்த புஸ்தகம் நீ வாசிச்சிருக்கிறாயா? ரொம்ப குளிரதில்ல, பக்கத்தில் வந்துரு, பூத்திக்கலாமா என்றாள். வா என்றாள். அறை அசுத்தமாக இருந்தது. கண்டா முண்டா என்று சாமான்கள் இறைந்து அலமாரி நிறைய பழைய புத்தகங்களும் பேப்பர்களும் உடைந்த நடைவண்டி, கிரிக்கெட் பேட், அழுக்கு கூடை என்று இருந்தது. ரொம்ப நாளாக ராமுகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் சோம்பேறி, ரொம்ப பழைய பேப்பர் சேர்ந்து போயிடுத்து. இந்த பேப்பரை எல்லாம் சைக்கிளில் வச்சு வந்திருக்கியா? இல்லை, பரவாயில்ல, அவர் சைக்கிள் எடுத்துக்கிறானே. சைக்கிள் எடுத்துகிட்டு இதையெல்லாம் கொண்டு போய் நம்ம ரசூல் கடையில் போட்டுவிட்டு வந்துடுறியா? நல்ல பையன். ஓ எஸ், நிச்சயம். ஆனால் ஒன்று, என்ன? இதை கொண்டு போய் விட்டால் நீ எனக்கு என்ன தர்ற? என்ன வேணும் உனக்கு? ஏதாவது ஏதாவது ஏதாவதுண்ணா, என்ன வேணும் சொல்லு, நான் வந்தப்புறம் கேளு தரேன் என்றான். அவன் அங்கிருந்து செய்தித்தாள் அத்தனையும் சேர்த்து அணைத்து கொண்டான். ஒரு தடவை தூம்பினான். மூக்கில் தூசி புகுந்ததால் பார்த்து நான் ஹெல்ப் பண்ணவா என்று அவள் உதவி செய்ய முயன்ற போது அவள் அவன் மேல் ஒரு தடவை பட்டாள்.
கீழே அவன் இறங்கி வரும்போது அவள் அப்பா வந்திருந்தார். யாரு? ராமுவா? ராமுவை பேப்பர் கொண்டு போகிறான், என்னால் நம்ப முடியல. ராமு இல்லைப்பா, ரமேஷ் என்றாள் அவள். ஓ ரமேஷா, பேப்பர் மூஞ்சியை மறைச்சிருக்கு தெரியல. குட் ஈவினிங். என்னது இவனை போய் பேப்பர் கொண்டு வர போட சொல்கிற என்று மகளை கோவித்தார். பரவாயில்ல அங்கிள், எனக்கும் பொழுது போகலை. ஹீ இஸ் அ ஸ்வீட் பாய் என்றார். எனக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும். தேங்க்யூ, ஸோ நைஸ் ஆஃப் யூ என்றார். அப்போது நான் போயிட்டு வரேன். வா என்றாள். போயிட்டு வரேன் அங்கிள், உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையா? ஆச்சாச்சா என்றார். அவன் சென்றதும், சவுந்தலா, யூ ஆர் யூசிங் தட் பாய், ரொம்ப மோசம் என்றார். ரொம்ப நல்ல பையன், ஐ திங்க் ஹீ இஸ் இன் லவ் வித் மீ. போன தடவை லாண்ட்ரிக்கு போய் புடவையெல்லாம் இஸ்திரி போட்டுக்கிட்டு வந்தான். ரமேஷ் கனவு பெடல் மிதித்தான். சைக்கிளின் பின்னால் நியூஸ் பேப்பர்களுக்கு பதில் அவள் உட்கார்ந்தான். லல்லல்லா பாடிக்கொண்டே மிதித்தான். ரமேஷ் உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், அதுக்கு இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் வந்தது. மூன்று. கமான் கமான் கமான், இட்ஸ் கெட்டிங் லேட். யா சத்தம் போடாதீங்க, இன்னும் ஷோபாக தூங்கலை. கொஞ்சம் பிராண்டி கூட தூங்கி போயிடும். து என்ன பேச்சு. அவர்கள் மெல்ல திரையை திறந்து படுக்கையறை எட்டி பார்த்தார்கள். ஷோபா படுக்கையின் மேல் உட்கார்ந்திருந்தாள். அம்மா அப்பா ஏன் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க? சே சச்சா, ஒன்றும் இல்லை, சும்மா இதை இதை கழட்டுற வேண்டியது தானே. பாடா, டயர் கட்டி அடிச்ச. அம்மா நீயும் போக போறியா? எங்கேம்மா? சினிமாவுக்கு. சேச்சே, யார் சொன்னது? ஒருத்தரும் சினிமாவுக்கு போகல. ஹா, ரொம்ப தூக்கமாக வருதுல்ல பார்வதி, தூங்கிடலாமா? ஷோபாக்குன்னு படுத்துக்கடா, கண்ணை மூடிக்கிட்டா உடனே தூக்கம் வந்துடும். ஷோபா, எனக்கு தூக்கம் வரல என்றால் ஸ்பஷ்டமாக. எல்லா வீட்டு குழந்தைங்களும் 8 மணிக்கு 7.5 மணிக்கு தூங்கிட்டு தான் நம்புது, மட்டும் இப்படி ரா கூத்து அடிக்கலாமா? நீங்கள் முதல்ல இந்த ரூமை விட்டு போங்க. போச்சு, இப்போவே 9:40, அட்வர்டைஸ்மெண்ட் படம் எல்லாம் முடிஞ்சிருக்கோம். போன போது நீங்கள் வெளியில் போங்க. 270, 275. அம்மா அப்பா என்ன கணக்கு போடுறாங்கப்பா? நஷ்ட கணக்கு. திரைக்கு வெளியே. ஷோபா படுத்துக்கம்மா, நாடி அடிச்சுல. என்னை விட்டுட்டு போப்பீங்களா? அவள் முகத்தை சுழித்து கொண்டு வாயை கவிழ்த்து அரைவட்டமாக ஆக்கிக்கொண்டு அழுகைக்கு பிரயத்தனப்பட்டான். சேச்சா, ஒருத்தர் எங்கேயும் போகல, நீ தூங்கிடு. பின்னையே அப்போ டையெல்லாம் கட்டிட்டுருக்காங்க. இல்லையா, டை கட்டலையே? இதை பாரு, அவுத்துட்டேனே என்று திரையை விலக்கி கொண்டு சொன்னார் அப்பா. கோட்டு இதா, இதே அவுத்தாச்சு, படுத்துக்க வேண்டியதுதான். நீங்கள் உள்ளே வராதிங்க, போங்க. தூங்கிடுமா, அது தூங்குற ஜாதியா? அது சரியான சைத்தான். அவன் கூண்டு புலி போல வெளியே நடந்தான். அவள் அந்த பெண்ணுக்கு கதை சொன்னாள். ஒரு ஊரில் ஒரு காக்காவும். சொல்லியாச்சு சொல்லியாச்சு. இது வேற காக்கா கதை. காக்கா கதை வேண்டாம். பின்ன என்ன கதை வேணும்? சினிமா கதை. அன்னைக்கு என்ன பிரமிளா வீட்டில் விட்டுட்டு போய் வந்தீங்களே அந்த சினிமா கதை. அது நல்லா இல்லை. அதுதான் வேணும். ஒரு அப்பாவும் அம்மாவும் தனியாக ஒரு போட்டு வச்சுக்கிட்டு நதிக்கரையில் இருந்தாங்களா? நதினா 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 ரிவர். ரிவர்னா தண்ணி. தண்ணிக்குள்ளே மீன் இருந்ததா? ஆமாம். எத்தனை மீன்? வெளியே அவன் கிரீச்சர் சிகரெட் பற்ற வைத்து கொண்டு நடுங்கும் கரங்களுடன் வாயில் பொருத்தி கொண்டு ஆழ்ந்திருந்தான். இழுத்தான், கடிகாரத்தை பார்த்து கொண்டான். பச்சை மீன் படுத்துக்கிட்டே கேளுன, அப்புறம் சிவப்பு மீன், ஊதா மீன். அவன் தன் பூட்ஸை கையில் தொங்க விட்டு கொண்டு ஸ்டாக்கிங்ஸ் கால்களுடன் பைய நடந்து ஷெட் கதவை சப்தமே இல்லாமல் திறந்து மார்பில் படபடக்க காரை ஸ்டார்ட் செய்து மிக மெதுவாக வீட்டு வாசலில் கொண்டு நிறுத்த அவள் சப்தமே இல்லாமல் கதவை மூடி வெளியே பூட்டும்போது கூட சன்னமாக பூட்டி மெதுவாக நடந்து அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள். அவர்கள் இருவரும் படுக்கை அறையின் மூடிய ஜன்னல்கள் மூலம் விளக்கொலியை சற்று நேரம் கவனித்தார்கள். தூங்கிட்டான், இனிமேல் எழுந்திருக்க மாட்டான். அதான், 12 மணிக்கு வந்துடுவோமே, கால் பாகம் படம் முடிஞ்சிருக்கோம். கார் கிளம்பியது. போனால் போதுங்க, எனக்கு இந்த மாதிரி விட்டுட்டு போகிறது இஷ்டமே இல்லை. வா பக்கத்தில் வந்துக்காரு. மெல்ல போங்க, இவ்வளோ வேகம் வேண்டாம். மெல்ல போனால் படம் முடிஞ்சிடும். 4. அன்புள்ள வாசகருக்கு, சென்ற 3 பகுதிகளில் நாம் பார்த்த வேறுபட்ட பாத்திரங்களிடையே ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அது இது. ஆதாரம் தினமணி நாளிதழ் 28/12/73. சென்னை December 27. சென்ற வாரம் நகரத்தில் வெவ்வேறு இடங்களில் நிகழ்ந்த போக்குவரத்து விபத்துகளில் 3 விபத்துகளில் உயிர் சேதம் ஏற்பட்டது என்று போலீஸ் கமிஷனர் திரு கே ஆர் ஷெனாய் பத்திரிகை நிருபர்களிடம் தெரிவித்தார். ஒரு பள்ளி சிறுமியும் ஒரு சைக்கிள்காரரும் காரில் சென்று கொண்டிருந்த கணவன் மனைவியும் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். 5. இனி கதையை மறுபடி படியுங்கள். மற்றும்